கோடநாடு பங்களாவில் தடயங்களை அழிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் நீதிபதி நேரில் ஆய்வு செய்யுமாறு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்துள்ளார். கோடநாடு பங்களாவில் 2017 நிகழ்ந்த கொலை கொள்ளை குறித்த வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது வாளையாறு மனோஜ் ஆஜரானார். அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான், கனகராஜ் ஆகியோரும் சிபிசிஐடி தரப்பில் கூடுதல் டிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான காவலர்களும் ஆஜராகினர். விசாரணையின் போது குஜராத்தில் இருந்து திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஆய்வு செய்த தொழில்நுட்ப நிபுணர் குழு சேகரித்த தகவல் குறித்தும் அவர்களது அறிக்கை வந்த பிறகு மேலும் விசாரிக்க வேண்டியுள்ளதால் கால அவகாசம் தேவை என நீதிபதியிடம் தெரிவித்தனர். அதையடுத்து வழக்கு விசாரணை பிப்ரவரி 23 ஒத்திவைக்கப்பட்டது. தொலைத்தொடர்புத்துறை விசாரணை அறிக்கை இன்னும் வந்து சேரவில்லை என்றும் அந்த அறிக்கை வந்ததும் மீண்டும் தொடர்ந்து அதன் அடிப்படையில் விசாரணை நடக்கும் என்பதை மாண்புமிகு நீதிபதியிடம் எடுத்துரைத்தோம். அப்போது எதிர்த்தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் கொலை கொள்ளை நடைபெற்ற கோடநாடு பங்களாவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு உள்ளதாகவும் எனவே நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட மாவட்ட நீதிபதி அப்துல் காதர் மனுவிற்கு அரசு தரப்பில் வரும் 23 பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.